இந்தியால இருந்து சைனாக்குள்ள நுழைஞ்சு இன்டெலிஜென்ஸ் எடுத்துட்டு வரக்கூடிய ஒரே ஆள் அவன் தான். கடைசியா அவனை அருணாச்சல பிரதேஷ் காவல பார்த்ததா தகவல். அவனை போய் பாரு, இந்த மிஷனுக்கான லீட் உனக்கு அங்க கிடைக்கும். புரியுதா? புரியல சார். எனக்கும் புரியல. கண்ணா அப்படின்னு இருக்க ப்ளூ பிரிண்ட் இந்த பைப் லைன் ரோடுக்கும் சைனாவுக்கும் சம்பந்தமே இல்லை. இப்படிப்பட்ட பைப் லைன் சைனாவில் போடவே முடியாது. அப்போதான் உன்னோட இன்டெலிஜென்ஸ் எனக்கு கிடைச்சது. சைனா மேப்பில் பொருந்தாத ப்ளூ பிரிண்ட்டை இந்தியா மேப்பில் வச்சா இட் கனெக்டட் ஆல் த டாட்ஸ். இது கேஸ் பைப் லைன் கிடையாது, ஆயில் பைப் லைன் கிடையாது, வாட்டர் பைப் லைன். சைனாக்காரன் போட்ட ஸ்கீம் சைனாக்கு இல்லை, அது இந்தியாவுக்கு போட்டது. இது சாத்தியமே இல்லை சார். எப்படி சார் பண்ண முடியும்? பாலி எத்திலைன் டெரஃப்தலைட் நம்ம ஊரில் செல்லமா பெட் அப்படிம்பாங்க. இதை வச்சு என்ன சார் பண்ண முடியும்? வூலார் லேக்கில் பாகிஸ்தான்காரன் தண்ணியில் விஷம் கலக்காமல் தடுத்தது நீ தானே? ஆமாம் சார். நீ தடுத்துருவேன்னு சைனாக்காரனுக்கு நல்லாவே தெரியும். அவனோட நோக்கம் தண்ணியில் விஷம் கலக்கிறது இல்லை, தண்ணியில் விஷம் கலக்கிற மாதிரி மக்கள் மனசில் பயத்தை கலக்கிறது. சுத்தி இருக்கிற 4000 கிராமத்து மக்களுக்கும் இந்த நியூஸை பரப்பிட்டான். அதுக்கப்புறமும் அந்த தண்ணியில் எவனாவது கை வைப்பாங்கிற? வைக்கவே மாட்டான் சார். 2 வருஷத்துக்கு முன்னாடி கல்கட்டாவில் இந்த பிளாஸ்டிக் பாட்டிலாம் தயாரிக்கிற ஃபேக்டரிக்கு லைசன்ஸ் கொடுத்தான். அந்த ஃபேக்டரி எங்கே வரப்போகுது? அதே வூலார் லேக்கில். எந்த தண்ணியை அந்த மக்கள் வாணான்னு சொன்னானோ அதே தண்ணியை அந்த பிளாஸ்டிக் பாட்டிலேயே போட்டு அதே மக்களுக்கு விற்க போகிறான். அவனு லூஸ் மாதிரி வாங்க போகிறான். காலக்காலம் எழுதி வச்சு சார், தண்ணிக்கு விளைவிக்க முடியாது சார். உண்மைக்கு விளைவிக்க முடியாதுன்னு கூட தான் நம்ம கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. ஆனால் அப்படியே நடக்குது. இப்பவும் தண்ணிக்கு விலை வைக்கல, அந்த பிளாஸ்டிக் பாட்டிலுக்கு, அந்த கேப்புக்கு, அந்த லேபிளுக்கு. பாட்டிலுக்கு விலை வைக்கிறது மூலமா அவன் தண்ணிக்கு விலை வச்சிட்டான். சீனாக்காரன் எப்படி சார் நம்ம ஊர்ல இருந்து பண்ண முடியும்? வாட்டர் கிவ்ஸ் தட் சூப்பர் பவர். 3rd உலக போர் தண்ணிக்காக தான் நடக்க போகுதுன்னு சைனாக்காரனுக்கு நல்லாவே தெரியும். உலகத்துல இருக்கிற தண்ணி பூரா இந்த சைனாக்காரன் கண்ட்ரோல் இருக்கணுங்கிறதுக்கான முயற்சியில் அவன் இன்னைக்கே இறங்கிட்டான். இப்ப அவன் கண்ணு இந்தியா பக்கம் திரும்பி இருக்கு. இவ்வளவு நாளா இயற்கை வளமா இருந்த தண்ணிய ப்ராடக்ட் ஆக்கிட்டான். இப்போ வாங்க முடியுமே? வாங்க முடியும்னா விற்க முடியும், விற்க முடியும்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக காசு கொடுத்தா தான் தண்ணி அப்படிங்கிற பழக்கத்தை அவன் உருவாக்க போகிறான். இன்னைக்கு பாட்டில் ஆரம்பித்த இந்த திட்டம் 50 வருஷத்தில் பைப் லைனாக முடிய போகுது. அதை வச்சு தான் அவன் இந்தியாவோட தண்ணி மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ண போகிறான். சார் சின்னக்கார் எப்படி சார் இந்தியாவில் பண்ண முடியும்? இந்தியாவுடைய அதிகார வட்டத்துக்கு நடுவில் ஒரு டாப் அஃபீஷியல் சைனாக்காரனுக்கு ரொம்ப நாளாக வேலை பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, லாஃபிங் புத்தா. பெங்கான். அந்த லாஃபிங் புத்தா யாருன்னு நீ கண்டுபிடிக்கிற. அவனை கண்டுபிடிச்சாதான் நாம சைனாவை ஸ்டாப் பண்ண முடியும். இந்தியன் ஸ்பை த்ரில்லர் சர்தார் ஆஹால 4K & Dolby Audio பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.